டு அ சேனல். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பீட்ரூட்டும் கேரட்டும் கலந்து கேசரி. நான் ஏற்கனவே கேசரி இது நிறைய போட்டிருக்கேன், அதனால நான் ஃபுல்லாக எடுக்கலை. அதில் பார்த்துக்கோங்க, சர்க்கரைக்கு பதிலாக நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். நாட்டு சர்க்கரை இல்லை, இது பவுடர் ஜாகரி போடுறேன். நீங்கள் வந்து ஒயிட் சர்க்கரை போடுறதுனால போட்டுக்கோங்க, இல்லை இதே போடுறதுனால போட்டுக்கோங்க. இந்த இதில் வந்து நீங்கள் செஞ்சுருப்பீங்களான்னு தெரியல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. முதல்ல வந்து கேரட்டையும் பீட்ரூட்டையும் ஒரு ரெண்டு கேரட்டு ஒரு பீட்ரூட்டு நல்லா இது பண்ணி கழுவிட்டு தோல் சீவி இது பண்ணிடணும். மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டிடணும். ஜாகரி போட்ட தொட்டு இந்த மாதிரி கலரில் இருக்குது. நீங்கள் வந்து சுகர் ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா அந்த கலர்லேயே இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கு, கலரு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலர் கொடுத்துட்டு இருக்கு. கேசரி வந்து நான் இந்த பீட்ரூட் தண்ணியிலே கிளறிட்டேன். நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அவ்வளோதான். இது கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே வந்து ரைசன்ஸ் கொஞ்சமும் கேஷு கொஞ்சமும் போட்டேன். நெய் வந்து நீங்கள் கூட கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்ந்து கேசரி. இது மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆடி வெள்ளி ஸ்பெஷலு கேரட் பீட்ரூட் கேசரி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. நீங்களாம் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். Thanks for watching.